ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான ப்ரான்ஸ் பிரியாணி அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டு மிஞ்சிற அளவுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இதை 1/2 கிலோ ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். ஸோ வந்து இப்போ நான் மசாலா போடுறது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எறாக்கு, இதில் 1/2 கிலோ பிரியாணிக்கு எடுத்துகிட்டு மீதியை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொல்கிற இந்த மசாலா அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எறாக்கு, நீங்கள் இதுவே 1/2 கிலோ எறா மட்டும் வாங்கி செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை குறைச்சிட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூளை குறைச்சி போட்டுக்கோங்க. ஆனால் எறா வறுவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எறாவை பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரம் இந்த மசாலாலாம் ஊற வச்சிட போகிறேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம மீன் வறுவலில் பொறுத்த வரைக்கும் கரம் மசாலா எப்போவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மீனுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணும்போது நமக்கு சரியாக கிடைக்காது. ஸோ வந்துட்டு மறந்து கூட கரம் மசாலாவை இந்த மீன் வறுவலுக்கு மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எறா நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ அந்த பிரியாணிக்கான மசாலா பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம போடுற மாதிரி இல்லாமல் ஃபிஷ் பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எறான்ட்டு இல்லை, நீங்கள் வேறு எந்த மீன் வச்சு பிரியாணி செஞ்சாலும் வெங்காயத்தையும் தக்காளியும் வந்துட்டு நம்ம அரைச்சி தான் போடணும். ஏன்னா மற்ற கறியில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு கொழுப்புத்தன்மை வந்து நமக்கு மீனில் கிடைக்காது. ஸோ வந்து நம்ம இந்த மசாலாவை கொஞ்சம் அரைச்சி ஆட் பண்ணால் தான் பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 1/2 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 1 வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன், 1 வெங்காயத்தை அரைச்சி ஆட் பண்ண போகிறேன், தக்காளியை 3 வந்துட்டு அரைச்சிட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துலாம் பிரியாணி செய்ய போகிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா 50 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை வந்துட்டு நம்ம இறால வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ப்போம். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து 50 கிராமுக்கு அதிகமாக 1/4 கிலோ பிரியாணிக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச அந்த எறாவை இந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். எறாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக ஓவர் குக் பண்ணாமல் ஒரு 90% வந்து அந்த மசாலாலாம் கிறிஸ்பியானதுமே நம்ம எடுத்துடலாம். எறா பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு. இப்போ தனியாக இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கிராம்பு 4 ஏலக்காய் 4 துண்டு பட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா அதை வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதங்க விடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4-5 பச்சை மிளகாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இந்த எண்ணெயில் வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மிளகாவையும் வந்துட்டு நம்ம பொரிய விடணும். ஏன்னா மீன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நான் இதை இந்த எண்ணெயில் பொரிய விடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால நான் ஒரு 5 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரமான மிளகாவாக இருந்தால் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு ஆட் பண்ணும்போது இந்த மிளகா வெங்காயம் எல்லாமே நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடணும். அடுத்ததாக 1 வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தையும் வந்து நல்லா இந்த வெங்காய பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் வதங்க விடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினாவும் மல்லித்தலையுமே வந்துட்டு எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விடட்டலாம். அடுத்ததாக 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸில் 1 ஃபுல் லெமனை அதோட ஜூஸ் இதில் புளிய போகிறேன். ஏன்னா நம்ம இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு தயிர் ஊற்ற போகிறதில்ல, அதனால் வந்து புளிப்புக்காக 1 லெமனை ஃபுல்லாக நம்ம இதில் புளிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பிரியாணிக்கு மசாலா போடுற மாதிரி ஃபிஷ் பிரியாணிக்கு போட்டோன்னா மசாலா இந்த அளவுக்கு பொங்கி வராது. ஸோ வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ரைஸ்க்கு தகுந்த மாதிரி மசாலா வந்து நமக்கு நல்லா பொங்கி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ப்ரான்ஸ் பிரியாணிக்கான மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். ஸோ வந்து அரிசியை 1 கிளாஸில் அளந்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி, எப்பவும் நான் சொல்கிற மாதிரி அதே ஒரு கணக்கில் தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. தண்ணியை வந்து இப்போ கொதிக்க விடலாம். உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு உப்பையும் சேர்த்திக்கலாம்.
இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஜல்லடையில் இந்த அரிசியை வடிகட்டிட்டு அரிசியை சேர்க்குறேன். இந்த மாதிரி தான் நீங்களும் எப்போவுமே வந்து பிரியாணிக்கு அரிசி சேர்க்கும்போது நல்ல ஒரு ஜல்லடையில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சேர்க்கணும். நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் கூட வச்சுருப்பாங்க, அதில் வந்து ரைஸை போட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு தான் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் ஆட் பண்ணுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான மெத்தடு. ஸோ வந்து நமக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு அந்த அரிசி மட்டும் பிரியாணிக்குள்ளார போகும். அப்போ அந்த தண்ணியோட கணக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மெதுவாக ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாக வத்த விட்டுட்டு அடியிலேருந்து மெதுவாக இந்த மாதிரி பாருங்கள் தூக்கி இப்படி போடணும். நார்மலாக போட்டு நம்ம கிளற மாதிரி வந்து கிளறிடக்கூடாது, ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ மெதுவாக அடியிலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி இப்படி போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை தம்முக்கு விடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் தம்முக்கு விட்டதுமே பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே வத்திருச்சு. இப்போ பாருங்கள் அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு அந்த ப்ரான்ஸை இதுக்கு மேலே எடுத்து ஃபுல்லாக அடிக்கிறலாம். நம்ம அந்த தண்ணி இருக்கும்போதே வந்து ப்ரான்ஸை மேலே வச்சு தம்முக்கு விட்டோம்னு வைங்களேன், அந்த ப்ரான்ஸ் வந்து அந்த மசாலாவோட ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நொச நொசன் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி தண்ணி எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம இந்த ப்ரான்ஸை வச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போதே பாருங்கள் அப்படியே வாயூரும், அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஏன் கம்மியாக செஞ்சீங்கன்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். ஓ இதை இதுக்கு மேலே இந்த மாதிரி அடுக்குனதுக்கப்புறமா நல்லா டைட்டாக மூடியை போட்டு விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே தம்முக்கு விட்டுடலாம். அதுலேயும் முக்கியமாக ஏதாவது ஒரு பழைய தவாலாம் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சூப்பராகவே தம்மாகும். நம்ம அந்த ப்ரான்ஸை வறுத்து எடுத்து வைக்கும்போது அந்த பாத்திரத்தில் வந்து அந்த எண்ணெய் கொஞ்சம் வடிஞ்சிருக்கும் இல்லையா, அதையும் இதுக்கு மேலாக அந்த போட்டு விட்டுட்டு நம்ம தம்முக்கு விட்டுடலாம். 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் நல்லா வெந்துடும், பட் இருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் விட்டுருவேன். பாருங்கள் அந்த பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் அது இந்த மாதிரி பெண்டாகி வளைஞ்சி வளைஞ்சி மேலாக இப்படி தூக்கி இருந்துச்சுன்னா அந்த ரைஸ் வந்து வெந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். பாருங்கள் நம்மளோட ப்ரான்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக அந்த ரைஸும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே அந்த கரண்டியில் எடுத்ததுமே பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு நல்லா ஈஸியாக வரும். அப்படியே நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக உங்களை பாராட்டிகிட்டே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் யாராக வாங்கினீங்கன்னா இந்த ப்ரான்ஸ் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.